என்னுடைய குருநாதர் மதிப்புக்குரிய கேபி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களே, பெரியவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ரோட்டரி சங்கத்து உறுப்பினர்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்கள், நண்பர்களே, நான் மிகப்படுத்த சொல்ல மாட்டேன். உங்களை யாராவது ஒருத்தர் கொஞ்சம் திறமை இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் திறமையோட கேபி அவரை சந்திச்சு அவரு மனசு வச்சிருந்தா நீங்களும் முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கலாம். அது அவருடைய டச், மேஜிக் டச். ஒரு விழாவில் வாலி அவர்கள் சொன்னார்கள், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னால நான் சோத்துக்கு அலைஞ்ச, எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை சந்திச்ச பிறகு சோறு சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி இந்த சிவாஜி ராவ் ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையை பார்த்து பயந்தான், வாழ்க்கையை நினைச்சு பயந்தான். பாலச்சந்திர சார் அவரை சந்தித்த பிறகு ரஜினிகாந்தா மாறின இந்த சிவாஜியை பார்த்து வாழ்க்கை பயந்தது, வாழ்க்கை பயந்தது ரஜினியை பார்த்து. அது பாலச்சந்திர சார் அவருடைய டச். சும்மா எடுத்தோ அறிமுகப்படுத்தோ விட்டோன்னு இல்லாமல் எத்தனையோ விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால்தான் அவர் ஸ்கூலில் படித்தவங்க எல்லாம் நல்ல மட்டத்தில் இருக்காங்க. பாலச்சந்திர சார் அவரை பற்றி அவரை பார்த்தா எனக்கு தோன்றதெல்லாம் ஒன்று, ஒரு பெரிய மகான். அவர்கிட்ட ராதாகிருஷ்ணன் பிரசிடென்ட், அவர் இந்த ராதாகிருஷ்ணன் கேட்குறாரு, அந்த மகான்கிட்ட புலி சீட்டா எல்லாம் சுற்றி இருக்கும், அவர் சுற்றி இருக்கும், அவருக்கு இன்னும் பயமே இல்லை. அதை பார்த்து கேட்குறாங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, அப்போது அவருக்கு 130 வயசு, இவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, இந்த மிருகங்கள்லாம் இருக்குது, இந்த சக்தி, இந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு. அவர் என்ன நினச்சி கேட்குறாருன்னா, பெரிய யோகம் மந்திரம் அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த பெரிய மகான் சொல்கிறாரு, ஒன்றுமே கிடையாது, மூரே விஷயந்தான், 3 disciplines, 3 ஒழுக்கங்கள். 1 ஃபிசிக்கல் டிசிப்ளின், 2 மாரல் டிசிப்ளின், 3 ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். உடம்பை எப்படி வச்சுக்கணும், உன் உடம்புக்கு நீ என்ன சாப்பிடணும், உன் உடம்புல உனக்கு என்ன நோய் இருக்கு உனக்கு தெரியும், அதை நீ கரெக்ட் பண்ணிக்கோ. 2 மாரல் டியூட்டிஸ், உன்னை பெத்த அப்பா அம்மாவுக்கு நீ என்ன செய்யணும், உன் பொண்டாட்டிக்கு நீ என்ன செய்யணும், உன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன செய்யணும், உன் சொசைட்டிக்கு நீ என்ன செய்யணும், உன்னுடைய நாட்டுக்கு நீ என்ன செய்யணும். ஜாஸ்தியாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக செய். 3 ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், நீ ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்டியனாக இருக்கலாம், எந்த மதத்தில் பிறந்தியோ அதில் எந்த சடங்கு இருக்கோ என்ன இருக்கோ அதை கரெக்டாக செய். தானாக சந்தோஷம் வரும், தானாக சக்தி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 disciplines சார்கிட்ட நான் பார்த்தேன், நான் பார்க்குறேன். அதனால்தான் அவருக்கு அவ்வளோ நிம்மதி, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பவர். பாலச்சந்திர சார் அவர்கள், நான் வந்து ஆக்சுவலி இங்கே பேசணும்னு வரல, அவர் எல்லாரையும் பேசி அவர் புகழ்றத வந்து கேட்டு சந்தோஷப்படலன்னு வந்தேன். இங்கே பேசும்போது என்னால் வந்து நானும் பேசணுமேனு சொல்லி அப்போ தான் நான் அவருடைய மைண்டை ஓப்பன் பண்ணேன். இப்போது பாலச்சந்திர சார் அவர்கிட்ட வந்து கமலு சொன்னார், நாடகம் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட்டும் ஸ்டார்ட் பண்ணான்னு சொன்னாங்க. எனக்கு தோணுது, நான் எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், மதிப்புக்குரிய குருநாதர் கேபி அவர்களே, நீங்கள் நாடகம் எங்கிற தாய் வீட்டில் இருந்தீங்க, சினிமாங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க, சினிமாங்கிற பெண்ணு நல்ல பணம் புகழ் ஆடம்பரம் எல்லாமே, அந்த சினிமாங்கிற பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு மாமனார் வீட்டில் ரொம்ப நாள் இருந்துட்டீங்க, நிறைய சர்வீஸும் செஞ்சீங்க, வேலையும் செஞ்சீங்க, நீங்கள் தாய் வீட்டை மறந்துட்டீங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வருது.
நீங்கள் வந்து மாமனார் வீட்டை விட்டுவிட வேண்டாம் சொல்ல வரல, இங்கேயும் இருந்துக்கிட்டு இங்கே தாய் வீட்டு கொஞ்சம் வந்து அந்த ட்ராமா மறுபடியும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அதில் நானும் ஆக்ட் பண்ணுற தயாராக இருக்கேன். டெஃபினட்டாக கமலும் தயாராக இருப்பாங்க. நாம் ரெண்டு பேரும் வரும்போது மற்றவங்க வருவாங்க, அதே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆகிடும், நாடகத்துக்கும் உயிர் வரும், நிறைய நடிகர்கள் கிடைப்பாங்க, நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நானும் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். ஸோ இதை வந்து தயவு செஞ்சு நான் அதிக பசங்க வந்து நினச்சிக்காம நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணணும்னு சொல்லி மிக அருமையாக விழா நடத்திய ராஜேஷ் டிவி அவர்களுக்கும் ரோட்டரி சங்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.